அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், டாக்டர் பார்க்க தான் வந்திருக்கோம். டாக்டர் பார்க்க வந்திருக்காங்களா? டாக்டர் இவரு இவர் வகுத்த வலிக்கு மருந்து கொடுத்தா வகுத்த வலி குணமாகும். அப்புறம் என்ன? ஆனா தலைவலி வந்துடும். தலைவலிக்கு மருந்து கொடுத்தா தலைவலி குணமாகும். வயிற்று வந்துருமா? அதான் இல்ல, நெஞ்சு வலி வந்துடும். அதனால உங்க உடம்ப பாதுகாக்கணும்னா பக்கத்து தெருவுல டாக்டர் பத்மநாதன் இருக்காரு, அவரை போய் பாருங்க, ரொம்ப கைராசிக்காரு. இருங்கய்யா, பீஸ் கொடுத்து போங்க. எதுக்கு சார்? இந்த டாக்டர் வேணா, பக்கத்து தெரு டாக்டர் கிட்ட போச்சோம் இல்ல, அதுக்கு தான் கொடுங்கய்யா. இப்படி ஒரு பகல் குள்ள அடிக்கிறேன். சோமாரி, நீ டாட்டா பர்ல பேர, நான் முகமுடி குள்ளக்காரன். போடா போங்கடா, பீச்சுக்கு போமா. யோ இருங்கய்யா, எல்லாரும் எங்கயா வெளிய போறீங்க? பக்கத்து தெருல வேற ஒரு டாக்டர் இருக்காரா, அவர போய் பாக்க போறோம். ஏன், இந்த டாக்டருக்கு என்னாச்சு? இந்த டாக்டர் சரியில்லைன்னு கம்பவுண்டர் சொல்லிட்டாரு, நீங்கள வாங்க. யோ இருங்கய்யா, உள்ள போனா 5 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும் சார். எதுக்கு? இந்த டாக்டர் வேணாம்னு சொன்னார்ல, அதுக்கு ஃபீஸ் 5 ரூபாய். சரி, உன் உடம்புக்கு என்ன? மூச்சு ஓட முடியல. மூச்சையா விடுற? விடாத, மூச்சை விடுறதுக்கு பிரதர் போர்வே. ஸ்கூல்ல இருந்து நேரா ஓடி வந்துட்டியா? அங்கே போய் பூந்துக்க. இதுக்கெல்லாம் மூளை வேணும். எனக்கு எவ்வளவு தருவீங்க? என்னையே கொடுப்பேன் சார். சார் யாரையாது உனக்கு வர நான் தனியா சொல்லணுமா? இந்த டாக்டர் கைராசிக்கார இல்ல, பக்கத்துல உள்ள டாக்டர் காரன் போய் சொன்னல்ல, போயா. இந்த ஐடியாவை சொன்னீங்களே, இதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ்? 5, சீக்கிரம் கொடுங்க. 5 சார்? 8 சே குடுக்குற வாங்கி. ஐயோ ஐயோ, என்னடா டேய், நீ யாரா? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு ரெடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு ரெடா வேணும்? முதலாளி. நேபாளல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேர ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் இந்த டென் சுங்கப்பாவை விட்டுட்டு பண்டார பரதேசி போய் டாக்டர் கிட்டலாம். நீ அட சும்மா இருங்க, நீங்க எல்லாருக்கும் தர்மத்துக்கு வைத்தியம் பாக்குறீங்க, இந்த அம்மாவுக்கு 8 மாசம். மேல என்ன பண்ற? தெரியல, டைட் பண்ற. நீ என்ன பண்ற? ஹெல்ப் பண்ற சார். ஓஹோ, அவன் டைட், அதுக்கு நீங்க ஹெல்ப். உங்க வேலையே உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. இறங்கடா கீழே. ஏய் இறங்கடி, தொப்பி பேர்ல மாட்டி போகுது. கம் ஆன். எதுக்குடா இது தூக்கி மாட்டேன? அண்ணே, நோயெல்லாம் காத்து இல்லாம கஷ்டப்படுறாங்க அண்ணே, பழைய பேன் கடை வச்சு மாட்டிட்டேன். இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? நான் தான். சாபாஸ். ஏண்டா இது பேனா? இத்து போன மூணு தகரத்துல ஒரு ஆணி அடிச்சு வச்சிருந்தேன், இதை தூக்கி பேன் மாட்டிருக்கிறியே, இது சுத்திர வேகத்துல பிச்சுட்டு போய் எவ மண்டையாவது வெட்டினா ஓ மண்டமா இருந்தா பரவாயில்ல. ஐயா அதெல்லாம் ஒண்ணாகாதுனே. இந்த பேன் ஓடுமாடா? இப்ப பாருங்க, பேன் ஓடுமானா இவன் ஓடிட்டு இருக்கா. ஏய் வேணாண்டா, இத கழட்டிடுறா. இருக்கட்டே. ஏய் இது ஏதோ ஆபத்து கறிக்குறி, கழட்டிடு. ஒண்ணும் ஆகாதுண்ணே. ஏய் இதனால என்ன வந்தால் நீதான் பொறுப்பு. நானே பொறுப்பு. ஐயோ ஐயோ, டேய் 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 நில்லுமேன், ஏன் இங்க மூட்டை இருக்கிற? அண்ணே நான் பக்கத்து கிராமத்துக்காரண்ணே, அங்க பவர் கட்டு கருக்கல்ல அரைச்சிட்டு போலான்னு இங்க வந்தேண்ணே. அரைச்சிட்டு போலான்னு வந்தியா? இது என்ன இது? ரைஸ் மில்லு, அதான் நல்லா சத்தம் கேக்குதே. ஏய் இது ஆஸ்பத்திரி, உள்ள ஃபேன் ஓடுது. விளையாடாதீங்க அண்ணே. டேய் என்னடா இது? ஆஸ்பத்திரி. உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. சொல்றேன் கிட்ட. யோ ஃபேன் ஓடுதியா? நான் நம்ப மாட்டேன். டேய் என்னது? ஆஸ்பத்திரி. உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. இவங்க கிட்ட சொல்லு. ஏங்க ஃபேன் ஓடுதுங்க? நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? என்னடா இது? ஃபேன். என்ன சத்தம் வருது? ஐ ரைஸ் மில் சத்தம் வருது. நான் என்ன சொன்னேன்? ஆமாங்க. இதனால பெரிய வில்லங்கமே ஏற்படும், அதுக்கு நீதான் பொறுப்புன்னு சொன்னல. ஆமாங்க. இந்த ஏற்பாட்டை பண்ணது யார் தெரியுமா? இவன் டைட், இவன் ஹெல்ப். இவங்களால நம்ம ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டோம். பாதிக்கப்பட்ட நம்ம ரெண்டு பேருமே இவங்களை அப்பு அப்பு. ஐயோ ஐயோ, அந்த கம்பி மத்த உத்ராசா, காற்ற எந்த பொண்ணுமே வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க காற்ற எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஓ முறை பொண்ணு விட அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறியே, அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த பாருங்க. ஏய் இத பாத்தியா, இப்ப அடிபட்டு சாக போறான்டா. மேஜர் ஆகாத எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது தெரியுமில்ல? ஐயோ டாக்டர், இது அவ சின்ன வயசா இருக்கும் போது எடுத்தது. நானே அவளை அப்ப பாத்துதான். அப்பவே இவ்வளவு அழகா இருக்காளே, இப்ப வளர்ந்து எவ்வளவு அழகா இருப்பா. டாக்டர் டாக்டர் அங்க பாருங்க. எல்லாருக்கும் சத்த பிக்சர் போனோம். என்ன இடியட், கண்ணு பண்ண தெரியாம. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு அந்த பொண்ணு.
டாக்டர் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். டேய் பேரருக்கு விழுந்த அடிய பாத்தியா, இந்த உச்சி குடுமி கழுவாத மூஞ்சி வச்சுட்டு உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? எனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன தெரியாது எனக்கு, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன். ஏங்க அந்த பொண்ணு அழகு என்ன ஸ்டைல் என்ன, அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும்ப்பா. டேய் பொருத்தத்தை பத்தி நீ பேசுறியாடா, உன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. கறிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கிற பேர் உனக்கு பொருந்துமாடா? இடியட். தம்பி முத்துராசா, அந்த பொண்ணை நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும். ஆமா, காதல் என்ன டேஞ்சர் லைட்? கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக, கடுக்கன் இருந்தால் கெடுக. கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. அடுத்து குடுமையை கவனிப்போம். சவுண்டியே காணோம். என் கதையில இருக்குது. பேஷண்ட் எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான், ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான். கண்ணே திறக்க மாட்டேங்கிறானா? தம்பி கண்ண திற. நான் எங்க இருக்கேன்? மரத்து மேல ரோட்ல அடிபட்டு கிடந்த. நாங்க பார்த்ததுனால பாம்பு உன்னை தீட்டு வந்தோம். இதையே வெட்டியா பாத்துட்டா உன சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சிருப்பான். அப்படி ஒரு பலமான அடி. நீங்க யாரு? கேட்க மாட்டேன். நேபாள்ல 10 வருஷம் நிறுத்துங்க. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு அவர் டாக்டர் நான் கம்பெண்ட் இருப்பா. பின்ன நான் கொத்தனாரு நீ சித்தாள்னு சொல்ல வந்தேன், அதைத்தாண்டா நானும் சொல்ல வந்தேன். இந்தாப்பா உனக்கு ஒண்ணு இல்ல, நீ சாப்பிட வேண்டிய மாத்திரம்லாம் இதுல இருக்கு, நீ போலாம். நான் எங்கெங்க போவேன்? நீ எங்கெங்க போகணும்னு நினைக்கிற அங்கெங்கெல்லாம் போ. அது இல்ல டாக்டர், நான் பட்டணத்துக்கு புதுசு, அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஊரு. என் மாமா பொண்ண பொண்ணு கேட்டு நான் போனேன். அப்ப உன் மாமா பொண்ண விட ஒரு அழகான பொண்ண கட்டிக்கலாம்னு பட்டணத்துக்கு வந்திருக்க? ஆமா, உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க. இந்த விஷயத்துல நீங்க தான் உதவி செய்யணும். என்னப்பா தொழில மாத்திர அந்த வேலையெல்லாம் செய்யறதுல, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஸ்டாப் மிஸ்டர் குடுமி, நீ இங்கேயே இரு, உனக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நான் பண்றேன். என்னென்ன இது? இவன் வாழ்க்கையில நடந்த மாதிரியே என் வாழ்க்கையில ஒரு சோகமான கதை நடந்திருக்கு. அப்படியா? இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல. இதுவரைக்கும் நீ கேட்கவே இல்லையே, இப்ப சொல்றேன் கேளு. நானும் என் மாமன் பொண்ண விரும்பினேன், அவளும் என்ன விரும்பினான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம். அவளை என் மார் மீதும் தோல் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து சுமந்து காதல் பண்ண. ஆனா அவ என்ன விட்டு ஏன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. இது எப்படி நடந்தது? அப்ப எனக்கு வயசு 6, அவளுக்கு வயசு 3. அநியாயத்துக்கு சேர்த்து போயிட்டாடா. அப்படி என்னென்ன வியாதி? ஆட்ரா போட்ரா ஆடோடா இண்டிகேட் டிஸ்கும் புஷ்கும், அப்படி ஒரு கொடிய வியாதி. இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் டாக்டருக்கு படிச்சேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா. அதனால்தான் நேபாள போய் படிச்சு பட்டம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பொன் தங்கப்பன்கிற என் பேரை டென் சுங்கப்பான்னு மாத்திக்கிட்டேன். அது சரி, அந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிச்சீங்களா? அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். என்ன, ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்கண்டா? மிஸ்டர் குடுமி, நீ நினைக்கிற மாதிரியே ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணு. அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன். அதுக்காக வெட்டியா சோறு தின்னுட்டு இருக்காத, ஏதாவது வேலை செய். மூக்கில் இந்த பிளாஸ்டர். டாக்டர். எஸ். இதுல என்ன மருந்து எழுதிருக்கீங்க? இங்கிலீஷ் மருந்து எழுதிருக்கேன். அது இல்ல டாக்டர், வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல. வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல? என் கையெழுத்த புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணுங்கிறக்காகத்தான் நான் புரியாமலே எழுதியிருக்கேன். டாக்டர் நீங்க என்னமா பேசுறீங்களே, இப்போ வெள்ளச்சாமி வர நேரம். அந்த முல்ல மாதிரி இப்ப வரமாட்டான், அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம். டாக்டர், ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது. அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்க கூடாது. நான் டாக்டர், நீ நர்ஸ், நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன்.
பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலார பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்லவேளை இது வரைக்கும் அவன் கை வைக்கிற போல் இருக்கு. ஆல்ரை நான் தொடறேன். இப்ப ஏதாவது தோணுதா? இல்ல. இப்போ இல்ல. இப்போ இல்ல. இப்பா அப்பா ஏன் கடிச்சே? ஆசையா கடிச்சே. வலிக்குதா? ஆசை வந்தா கடிச்சிருவியா? அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடுங்கிருவியா? போமா போய் டிங்கில் எடுத்து வந்து போடுமா. உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம். நெக்ஸ்ட் பாத்தீங்களா நம்ம முத்துராசாவ எப்படி மாத்தி கொண்டாந்துருக்கேன்னு. இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குற? அந்த அப்பா இப்ப எங்கயோ விரட்டி போட்டு பார்பர் சாப்பிட எவனோ ஒருத்தர் இருக்கா அவனை கூட்டி வந்து முத்துராசான்னு சொல்றியா? சத்தியமா நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ ஆமா நம்ம எச்சி முத்துராசா தான். சபாத் பேண்ட் சட்ட மாடனாக்கிட்டியே. அம்மா வா 100 மார்க்கெட்ல 150 ரூபாய் கொடுத்து எடுத்தேன். அந்த 150 ரூபாய் கொஞ்சம் கொடுங்க. 100 மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சே. நீ எங்க வாங்குன? சரி அது பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. எவன் கிட்டடா காது குத்துற? சரி அவளை லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட வந்தாச்சு. ஆனா அவளை எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. அண்ணே நான் ஐடியா கொடுக்கட்டுமா? ஐடியா நீ குடுக்குறியா? ஏண்டா தாக்கடையில உளுந்த பெருச்சாளி மாதிரி ஒவ்வொரு முடியும் நட்டுக்கிட்டு நிக்குது. எங்களுக்கு நீங்க ஐடியாவை பாஸ் பண்றீங்களோ? யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. நேபாளல 10 ஏ ஐயோ 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 பொத்திட்டு நில்லு. ஏ அவர் சொல்லட்டுமே. நீ கேளு நான் போறேன். நீ இறா உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். சார் ஹூ இஸ் தட் லேடிஸ் பாய்? முத்துராசா லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க. நான் கவனிக்கணும். நீ போ. பாப்பா உடம்புக்கு என்னமா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கட் வைக்கிறவ. உங்க வீடு தேடி பிஸ்கட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கட் சாப்பிடுற பழக்கமும் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன். அதுக்கு நான் பரியாக முடியுமா? ப்ளீஸ் ஒரு பாக்கெட்டாச்சும் வாங்கிக்கங்க. ஏம்மா ஒரு வயசு பொண்ணு வீடு வீடா ஏறி பிஸ்கட் வைக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா அண்ணனுக்கு சோக கதைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுலங்கற படம் பாத்தியா? அதான் இல்ல, என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கட் கேட்டான். பிஸ்கட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன். தம்பிக்கு பிஸ்கட் வாங்க ஒன்னே வித்தியா? அரங்கேற்றம் படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த. போனா போட்டு. அதுதான் இல்ல, மறுநாள் கேக்கு கேட்டான். அதுக்கு அடுத்த நாள் பண்ணு கேட்டான். இப்படி தினமும் என்னையே வித்து ஒரு சின்ன பேக்கரியா வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப பேக்கரியா தம்பி பாக்குறான், பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன், அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா? அண்ணே மேல 50 ரூபாய் போட்டு இந்த பொண்ணையே. முத்துராஸ் ஏ ராசா சோகமே உருவெடுத்து உட்கார்ந்துருக்க. பின்ன என்ன டாக்டர்? மாடர்ன் ஆயிட்டு அவளை சந்திக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றீங்களே. நீ முடிவெட்டிட்டு வந்து முழுசா 3/4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்படுறிய. இந்த டாக்டர் டென்சோங்கப்பாவை பத்தி என்ன நினைச்ச? அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன ஐடியா? டேய் இது நான் ஆஞ்சநேய கோயிலா? காஸ்ட்லி சோபா செட் கீழே இறங்கி உட்கார கரக்கல போடுறான். இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விற்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்தோட எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நீ என்ன செய்யற? பிஸ்கட் விற்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா? ஜோக்கா காமெடி பண்ணதான் நான் இருக்கல. பொத்திட்டு ஐடியா வைக்கடா. நீ வீடு வீடா ஏறி சோப்பு விற்கிற ரெப்ரசன்ட் மாதிரி வீட்டுக்கு போற. நேருக்கு நேரம் அவளை சந்திச்சு சோப்பு பத்தின மகிமை எல்லாம் எடுத்து சொல்ற. சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கா? தேங்காய் மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும்? குறுக்க பேசினா குறவழியை கடிச்சிருவேன். சொல்றத கேளு. நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்துறீங்கன்னா நல்லா நுர வரும், பளபளப்பாவும் இருக்கும், பளபளப்பாவும் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு. ஒரு முறை உபயோகப்படுத்துறீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு. உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா. சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற, அவளை நீ பாக்குற. நந்த பாலன் கருணை புரிவான், ஆனந்த பாலன் கருணை. வணக்கம். நான் உன்கிட்ட கேட்டனா ஒரு மரியாதைக்காக? மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க, உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியல் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியல் இல்லன்ட்டாங்க. அங்க இல்லன்னா ஏத்து விட்டு வாங்க வேண்டியதான். சரிங்க. அங்க அங்க சுத்தியல் இல்லன்ட்டாங்க. ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியல் வாங்க தொப்பு இல்ல?
இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும் சுத்தியல் இருக்கானு கேட்டேன் இருந்தா குடுக்குறாங்க இல்லனா இல்லன்னு சொல்றாங்க எல்லா வீட்டையும் சுத்தியல் வச்சிருக்கானுங்க குடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க காஞ்ச பயலுங்க நம்ம வீட்டு சுத்தியல் ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தியல்பா ஏயா சுத்தியல வீட்டுக்குள்ள வச்சிட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சியே இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவே ஏங்க சுத்தியல எங்க இந்த பார் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யறேன் இல்லன்னா சுத்தியல் நீயே போய் எடுத்துக்க உட்காந்து ஆமா ஒரே இடம் ஆமா அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம்டா எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க அப்பன் பொல்லாதவன் வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான் இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது வர்றண்டா தர்பூசி தலையா அந்த புட்டியில கண்ட பணம் வயிறோ நகை நட்டு எல்லாமே இருக்குடா படம் அது போனா போட்டோம் ஊரே விரட்டிக்கிட்டு வருது இருக்கிறத கப்பத்து ஐயா ஐயா நான் திருட இல்லைங்க நான் வெளியூர்காரன் நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஓடுறாங்க ஐ ஏமாந்துட்டானுங்க ஐயோ சாவி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டுனே ஏ அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா டேய் இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்துல என் பேரு சின்னராசு இல்ல அப்படி என்ன வேலைங்க என் கைய பாத்தீங்களா இறங்குடா அறிவிட்டவங்களா இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த ரேகை மட்டும் வேற தாண்டிக்கணும் வச்சுக்க நான் பாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன் ஊர்ல கல்கத்தா பம்பாய் டெல்லி இங்குலிங் பெங்களூர் அப்படியா எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும் ஆசையா இருக்கு திருச்சி மதுரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி எங்க டெல்லி அங்க வரடா அவன் இருக்கிறேன் யாரு எனக்கு நான் உங்களை தானே வரேன் பேச வாடா கோழிக்கு தீவிரம் போட்டு எங்க ஐயா கோழி எங்க ஐயா தீவனம் குதிரமுத்து உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல ஆனா இப்ப நான் நம்புறேன்டா என்னங்க சொன்னாரு அவசியம் சொல்லணும் ஐயா இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா நீ சொல்ல வேணா சொல்லலப்பா ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு சூப்பர் கணிப்புடா நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜா ஆகலாம் இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம் அப்படி என்ன சொன்ன அறிவு வேணாங்க அது எதுக்குங்க பையங்க ஆசைப்படுறாங்க நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே அவசியம் நீ சொன்னத நான் சொல்லவா சொல்லுங்க வேணாண்டா சொல்லுங்க ஆமா இவனுங்களும் வாய போடுறது எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க
மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா சொல்லு? எனக்கு தெரியும், நான் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுனேடா. அவன் யாருன்னு தெரியாதயா? டேய் அடிச்சு நொறுக்கு. டேய் 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 என்ன ஊர்ல அடிக்கிறானுங்களா இல்ல கடிக்கிறானுங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரைமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரைமுத்து, நீ என்ன அனாதையாடா? நான் அனாதன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்ன ஒருத்தன் கூட தடுக்கலையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாம போச்சு. அண்ணன், நான் எப்படியாவது உங்களோட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிஷிய அவசியம் தேவைதா. வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமா, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி வா வாங்க. மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்க? எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரிய வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரைமுத்து. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுற சாப்பிடுங்க. அருவி கிட்ட உடனே நம்ம லட்சுமிடா. நம்ம சிங்கர மகள் லட்சுமியா? ஐயோ, நான் ஆசையோட வளர்த்தனே அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு கொலை பூச்சிட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல? வாங்க போலாம். வேணா அடிச்சிருங்க. நீ பேசாம இருக்க குதிரைமுத்து. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. நியாயம் என்ன அடிக்க போறாங்க? அண்ணே இருங்க. அண்ணே எங்கடி பம்புற? ஏண்டா என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தானே இந்த திட்டம் போட்ட? இல்ல டேய், அது கேட்ட இல்ல. உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேளு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளவுடா போறோம்? 500 ரூபாய். நீ 2000 ரூபாய் கேளு. கொடுப்பீங்களா? கொடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. நான் வெளியூர்காரன், என்ன அண்ணக்கா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்காரன், அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் எங்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓடவா? என்னடா குதிரைமுத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ. சரியான மூலக்காரன், நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்ன கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டி 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ ஜட்டி போடல. நீ எப்படா ஜட்டி போட்ட? அவரு நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏ ஆடு. பாருங்க கரண்ட் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பேரண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏ ஆடு. நீங்க தானே ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன பம்பா இருக்கு? ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கே 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? நேருக்கு நேரா தான் பேசுறேன். நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற, யாரு ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க இந்த மோதிரத்தை அவனதும்பான். பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது மோதிரம் என்னது அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா ஐயா, செயின் அவனதா ஐயா? அட இத விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க, என்னதாங்க, என்னதாங்க கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான்? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல. இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம்.
அப்படின்னு சொல்றானுங்கண்ணா. ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேணையா கிறுக்கேன்னு சொன்ன? அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலையை காட்டுங்கடா. அண்ணன் பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க, இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்க. அமுக்குடா. ஐயோ அப்பா இங்கேயும் வந்துட்டியா? யாரு உங்க அப்பாவா? இன்னும் இருக்காரா? போன காட்ராவில தப்பிச்சிட்டாரு, இந்த காட்ராவுக்காக வெயிட்டிங். போடா வெறும் பயல. என்னடா இது, தர்மசத்திரமா? வேலை செஞ்சிட்டீங்களா இல்ல மிச்சம் மிஸ் ஓட்டு காத்துட்டு இருக்கீங்களா? இந்த பார், உள்ளூர்ல அவமானப்படுத்துறேன், இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்தணுமா? டேய் என்னடா அழகான பண்ண பாத்து வச்சிருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது. போய் கட்டிக்க. டேய் கல்யாணம் உனக்குடா. அத சொல்லி அப்பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய் கைய காட்டு. என்னடா இது, மோட்டர் போட்டுருக்கிறேன், செயின் போட்டுருக்கிறேன். ஐயா அவர் யார் ஏமாத்துறாங்க? சுயமா சம்பாரிச்சது. என்ன வாரியாடா? ஐயோ உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன். தம்பி உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். தூர்க்கு அனாதையா வந்து சுயமா சம்பாரிச்சு நீ முன்னுக்கு வந்தவனா? என் பையன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்தது காரணமே நீயா தான் இருக்கணும். நீ என் கூட வந்துட்டீன்னா என் பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான், புத்திசாலி ஆயிடுவான். இரு, இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற? ஆமா, இவன் சோறுதுன்னு நீ பாத்தது இல்லையே, பல பண்ணைகளை அழிச்சிருக்கான். நீ திருந்தினா போறோம், நீ வாப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.